இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் 7 திடீரென தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் 1200 பேர் உயிரிழந்தனர். 250 பேர் பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டனர். அவர்களில் சிலர் விடுவிக்கப்பட்ட போதிலும் 130 மேற்பட்டோர் ஹமாஸ் அமைப்பின் பிடியில் உள்ளனர். ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிரான போரானது 4 மேலாக தொடர்ந்து வருகிறது. காசாவில் உள்ள 23 பேரில் பாதிக்கும் மேற்பட்டோர் இஸ்ரேல் ராணுவ ஆக்கிரமிப்பால் எகிப்த் எல்லையை ஒட்டிய பகுதிக்கு புலம்பெயர்ந்து சென்றனர். இந்நிலையில் பணைய கைதிகளை மீட்கும் நடவடிக்கையாக ரபா நகரில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 50 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக தெற்கு காசா நகரமான ரபாவில் உள்ள மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையில் 2 பணைய கைதிகளை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.